கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக. இது எங்களுடைய குடும்ப ஜெபத்தை நான் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு நான் போடுறேன். எங்கள் குடும்பத்தில் தொடர்ந்து குடும்ப ஜெபம் இருக்காது, எப்போது தான் இருக்கும். மற்றபடி எல்லாருமே தனித்தனியாக அவங்கவுங்க தனித்தனியாக தொடர்ந்து ஜெபிப்பாங்க. எப்போ சந்திக்கும் போது நாங்கள் இந்த மாதிரி ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கூடி ஜெபிப்போம். ஒருத்தர் வேலைக்கு போயிருப்பாங்க, ஒருத்தர் வீட்டில் இருப்பாங்க, ஒருத்தர் ரொம்ப லேட்டாகுன்னுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையில் இருக்கிறதுனால கூடி ஜெபிக்கிறதுக்கு முடியாது. அதனால் இப்போ ஒரு ஆறு பேராக சேர்ந்துருக்கிறதுனால ஜெபிக்கிறோம். அது நீங்கள் கேட்டு பாருங்கள். முதலாவது பாட்டு பாடியிருப்போம், அதுக்கப்புறம் வேத வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஜெபிப்பேன். அதுக்கப்புறம் என்னுடைய பேத்தி ஜெசி அவள் ஜெபிப்பா, அதோடு முடிச்சிருப்போம். நீங்கள் கேட்டு பயன்பெறுங்க. முதல்ல எல்லாருமே இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லோரும் ஒன்று சேர்றது வாய்ப்பு கிடச்சா இந்த குடும்ப ஜெபத்தை நீங்கள் ஏறெடுத்து பாருங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லோரும் ஒற்றுமையாக பாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இது நீங்கள் பயன்படுங்க. வல்லோரை துதியுங்கள், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜா யாஜனாம் இயேசு ராஜனே, பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா. சாலமோனின் நீதிமொழிகள். ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், மூடத்தனம் உள்ளவனோ தாய்க்கு சஞ்சலமாய் இருக்கிறான். அநியாயத்தில் தீவிரங்கள் ஒன்றுக்கும் உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்துவிடார், துன்மார்க்குடைய பொருளையோ அகற்றி விடுகிறார். சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான், சுறுசுறுப்பு உள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தியுள்ள மகன், அறுப்பு காலத்தில் தூங்குகிறவனோ இளைச்சியை உண்டாக்குகிற மகன். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும், கொடுமையோ துன்மார்க்களுடைய வாயை அடைக்கும். நீதிமானுடைய பேர் புகழ் பெற்று விளங்கும், துன்மார்க்கனுடைய பெயரோ அழிந்து போகும். இருதயத்தில் ஞானமுள்ளவன் கட்டளைகளை ஏற்றுக்கொள்கிறான், அளப்புகிற மூடனோ விழுவான்.
உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான். கோணலான வழிகளில் நடக்கிறவனோ கண்டுபிடிக்கப்படுவான். கண் சாடை காட்டுகிறவன் நோவு உண்டாக்குகிறான். அலப்புகிற மூடன் விழுவான். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று, கொடுமையோ துன்மார்க்குடைய வாயை அடைக்கும். பகை விரோதங்கள் எழும்பும், அன்போ சகல பாவங்களையும் மூடும். புத்திமானுடைய உதடுகளில் விளங்குவது ஞானம். மதிக்கேனனுடைய முதுகுக்கு ஏற்றது பிறம்பு. ஞானவான்கள் அறிவை சேர்த்து வைக்கிறார்கள். மூனனுடைய வாய்க்கு கேடு சமீபித்திருக்கிறது. ஐஸ்வரவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம். ஏழைகளில் வறுமையோ அவர்களை கலங்க பண்ணும். பிரயாசம் ஜீவனையும் துன்மார்க்கனுடைய விளைவோ பாவத்தையும் பிறப்பிக்கும். புத்திமதிகளை காத்துக்கொள்கிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான். கண்டனையை வெறுக்கிறவனோ மோசம் போகிறான். பகையை மறைக்கிறவன் பொய் உதடன். புறக்கூறுகிறவன் மதிக்கேடன். 19. சொற்களின் மிகுதியில் பாவமில்லாமற் போகாது. தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி. துன்மார்க்கருடைய மனம் அற்ப விலையும் பெறாது. எங்களை நேசித்து வழிநடத்துகிற எங்கள் நல்ல தகப்பனை, இந்த வேலைக்காக மே நன்றியோடு துதிக்கிறேன், சோத்தரிக்கிறேன். அப்பா பிதாவே மக்கள் சோத்திரம் சோத்திரம் சோத்திராண்டவரே. அப்பா பிதாவே மக்கள் சோத்திரம். தேவாதி தேவனே மக்கள் சோத்திரம். ராஜாதி ராஜாவே மக்கள் சோத்திராண்டவரே. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே மக்கள் சோத்திராண்டவரே. வானத்துக்கு பூமிக்கு உடையவரே மக்கள் சோத்திரம். வானமுடைய சிங்காசனமாக இருப்பதற்காக சோத்திராண்டவரே. பூமியுடைய பாதப்படையாக இருப்பதற்காக சோத்திராண்டவரே. உடைய பாதப்படையில் அமர்ந்திருந்து ஜெபிக்கிற பாக்கியத்தை ஆண்டவரே எங்கள் எல்லோருக்கும் நீர் கொடுத்திருக்கிறீரே சோத்திரம். அப்போ கடந்த நாள் முழுவதும் எங்களை கண்மணியை போல பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதித்து தேவனே மக்கள் சோத்திராண்டவரே. கர்த்தாவே மக்கள் சோத்திரம். இந்த நாளை ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே அருமையாக வழிநடத்தினீரே, அதுக்காக சோத்திராண்டவரே. கர்த்தாவே அப்பா எல்லாரையும் ஒவ்வொருத்தரையும் அப்போ உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற தகப்பனை. அப்போ எல்லாரையும் ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உண்மை அறியாதவர்கள் உண்மை அறிந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறாண்டவரே. கர்த்தாவே மக்கள் சோத்திரம் சோத்திராண்டவரே. கர்த்தாவே மக்கள் சோத்திரம். நீர் இப்படியாக செய்யப்போகிற தயவுக்காக சோத்திராண்டவரே. வியாதிஸ்தர்கள் நம்முடைய பாதத்தில் வைக்கிற மருத்துவமனைகள்லையும் வீடுகள்லையும் ஆண்டவரே எவ்வளோ பேர் வியாதியாக இருக்காங்களோ அவர்களை எல்லாம் என் தேவனே நீ சுத்தமாக்கும்படியாக ஜெபிக்கிறாண்டவரே. அப்பா பிதாவே மக்கள் சோத்திரம். படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தாவே இந்த முழாண்டு பரிட்சை வருகிறது. பிள்ளைகள் ஆண்டவரே நன்றாக படித்து ஆண்டவரே படித்த பாடங்கள் நினைவில் தங்கவும் பரிட்சை எழுதும்போது தைரியமாய் பிள்ளைகள் எழுதவும் கிருபி செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை நல்ல சுகத்தோடு பலத்தோடு ஆண்டவர் வைத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறேன். போகல வரிகளை காத்துக்கொள்ளுங்க. இந்த வெயில் நேரத்தில் இந்த பிள்ளைகளுக்கு எந்த வியாதியும் அண்டாதபடி என் தேவனை காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறாண்டவரே. இப்படியா நீர் செய்ய போகிற தயவுக்காக சோத்திராண்டவரே. கர்த்தாவுக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திராண்டவரே. அப்பா தேர்வாதிகள் மந்திரவாதிகள் சாமியார்கள் ஆண்டவரே அகுப்பர்கள் சித்தர்கள் எல்லாரையும் ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறாண்டவரே. கர்த்தாவுக்கு சோத்திராண்டவரே. இப்படியா செய்ய போகிற தயவுக்காக சோத்திரம். இராணுவத்தினர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அந்த காஷ்மீர் எல்லையில் இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு நீர் பாதுகாப்பை கட்டளையிட முடியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்திலையும் நம்முடைய கரம் இருக்கும்படியாக ஜெபிக்கிறாண்டவரே. அந்த குடும்பத்தின் தேவைகளை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறாண்டவரே. இப்படியாக நீர் செய்ய போகிற தயவுக்காக சோத்திரம். அமைச்சர்கள் ஆண்டவரே பிரதமர்கள் அப்போ எம்எல்ஏகள் அப்போ பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அவங்க குடும்பத்தை கூட நீர் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறாண்டவரே. கர்த்தாவே சிறு தொழில் பெரிய தொழில் செய்கிற ஒவ்வொரு தொழில்
அது பிறகில் என்னை ஆசீர்வதிக்கும்படி அச்சு வைக்கிறேன். அவங்க தொழிலில் உண்மையை நேர்மையாக இருக்க நிற்கிற விஷயம்படி அச்சு வைக்கிறான்றவரை எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக நீர் ஆசீர்வதிக்கும்படி அச்சு வைக்கிறேன். புகுந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. பிறந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்கன்றவரை. இரவில் நாங்கள் நித்திரை செய்கிற தகப்பனே, நீர் எங்களோடு இருக்கும்படி அச்சு வைக்கிறேன். விசப்பூச்சி கொத்திரிட பயத்துக்கு எல்லாத மோசங்களுக்கும் விலைக்கு காத்துக்கொள்ளும்படி ஆச்சு வைக்கிறேன். நீரே வழிநடத்துங்க. துதிகன மகிமையாமுக்கு செலுத்துகிறேன். எஸ் முழுச்சு வைக்கணும் பிதாவே. ஆமே. அன்புலேசாமி, எங்களை நல்லா வேலைக்கு பார்த்துக்கோங்க. எல்லா அப்பா அம்மா பார்த்துக்கோங்க. அம்மாவுக்கு வயிறு வலி, அம்மாவுக்கு தலை வலி, எல்லாமே பார்த்துக்கோங்க. பாட்டிக்கு கை வலி, அப்பா பாட்டு கை வலி, பாட்டு கால் வலி, எல்லாமே வலிக்கு தான். நீங்கள் நல்ல சுகத்தாங்க. ஆன்சனுக்கு நல்ல சுகத்தாங்க. கிளாரத்தை டெடி டாலிங்க்கும் நல்ல சுகத்தாங்க. நான் ஸ்கூலுக்கு போன வரத்தோடனே பார்த்துக்கோங்க. நான் பஸ்ஸில் போனோடனே அல்லாமல் வரணும். நீ அப்பாவை பார்த்துக்கோங்க, மூஞ்சல் தாத்தாவை பார்த்துக்கோங்க, இவாஞ்சலி ஏவரையில் எல்லாரையும் பார்த்துக்கோங்க, பூட்டியை பார்த்துக்கோங்க. விஷ பூச்சி திருற பயம் எதுவும் வரக்கூடாது. எங்கள் அப்பா அம்மா எங்கே போயிருக்காங்க, நான் மேலே தான் இருக்கேன், பாட்டி கூட தான் இருக்கேன். ஆமீன். நாத்மாவை கத்திரை சோத்ரி கத்திரை ஆமேன். ஆமேன்.